நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குஜராத்தில் மனைவி இருக்கும்போதே வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சிருந்ததுக்காக தான் மனைவி கூட பாராமல் அவங்கள கொலை செஞ்சிருக்காரு. அவனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் 30 வயசான லோகேஷ், இவனுக்கு 28 வயசில் முனிஷ்கா என்ற பெண்ணோட கடந்த வருடம் திருமணம் நடந்துச்சு. அப்போ தான் லோகேஷ் குஜராத் மாநிலத்தில் வடதோரியாவில் வாடகை வீடு எடுத்து தங்கி வேலை செஞ்சுருந்தாரு. அப்போ தான் லோகேஷ்க்கு வேறு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த தொடர்பை நெருக்கமாக்கணுன்றதுக்காக அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்கான் லோகேஷ். அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னா அவனோட முதல் மனைவி உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினச்சான். அதனால தான் முதல் மனைவியை கொல்றதுக்காக தன் நண்பரோட சேர்ந்து திட்டம் திட்டி அந்த பெண்ணை கொலை செஞ்சு தன்னோட வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சானா, போலீஸ்கிட்ட போய் என்னோட மனைவியை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரம் கொடுத்துட்டு அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் போலீஸ்க்கு லோகேஷ் மேலே சந்தேகம் வந்திருக்கு. லைட்டாக இருந்த சந்தேகத்தை தீர்வு செஞ்சுக்கிறதுக்காக இவரை கூட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் லோகேஷ் முன்னுக்கு பிறனா பதிலளிச்சிருக்காரு. இதில் சந்தேகத்தை உறுதி செஞ்ச போலீஸார் அவங்களோட